ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே செம கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். சயின்ஸ் வந்து என்னதான் வந்து ப்ரூவ் பண்ணியே காமிச்சாலும் நிறைய பேர் நிறைய விஷயத்த நம்புறதே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா பிளாட் இயர்த் அப்படிங்கிறது. அதாவது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, எர்த் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலா வந்து எர்த்தோட ஷேப் வந்து ஆப்லெட் அப்படிங்கறத வந்து நான் பல வீடியோல சொல்லிட்டேன். அது பேர் ஆம்லெட் இல்ல ஆப்லெட். இன்ஃபேக்ட் அதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கும் ஆம்லெட்டா தான் தோணுச்சு. பட் ஆப்லெட் ஷேப்ல தான் எர்த் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் டிஃபைன் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையும் கூட. பட் ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து எர்த் வந்து இன்னும் பிளாட்டா தான் இருக்கு. ஆக்சுவலா எர்த் வந்து ஒரு ரவுண்டும் கிடையாது, ஸ்பெரிக்கலும் கிடையாது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு புது விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து குப்தா டைனஸ்டி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் சயின்டிஸ்ட் இல்ல இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஸ்காலர்ஸும் என்னன்னு வச்சுட்டு இருக்காங்கன்னா, எர்த் வந்து பிளாட் தான், எர்த் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா மோரோவர் வந்து இது சம ஃபேக்ட். சைனா வந்து 17th செஞ்சுரி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, எர்த் வந்து பிளாட் தான், எர்த் இங்க ரவுண்ட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா. இன்ஃபேக்ட் கிரீஸ்ல கூட நான் இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி ஃபார்முலாஸும் சரி, இல்ல முக்காவாசி ஈக்குவேஷன்ஸும் சரி, சயின்ஸ் எடுத்துட்டாலே அதுக்கும் கிரீக்குக்கும் லாட்டினுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. இந்த மாதிரி சயின்ஸோட ஒட்டி பிணைஞ்ச கிரீஸ் கூட கிளாசிக்கல் பீரியட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எர்த் பிளாட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்களா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய முக்கியமான இன்வென்ஷன்ஸ் அண்ட் மோரோவர் டெரிவேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த எஜிப்டியன்ஸ் அண்ட் மெசபடோமியன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய எர்த்தோட ஷேப்பான ஒரு ஃபார்முலாஸ் என்ன இருந்துச்சுன்னா, அவங்களோட ஒரு வியூஸ் எப்படின்னா, எர்த்து வந்து ஒரு டிஸ்க் மாதிரி, அதாவது நம்ம சிடி டிஸ்க்லாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி தான் எர்த்து இருக்கிற சான்ஸ் இருக்கு. இல்லைனா வந்து ஒரு பிளைனாக இருக்கும், இந்த ரெண்டு மூணு ஷேப்பில் ஏதோ ஒரு ஷேப்பில் தான் எர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அறிவியல் பூர்ந்த அறிவு வந்து ரொம்ப அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அன்னைக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை. பட் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிராவிட்டி அண்ட் மோரோவர் வந்து வாட்டர் ஃப்ளோ, இந்த மாதிரியான ஸ்பீட் வெலாசிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைக்கி ரொம்ப அதிகமாக கிடையாது. இதனால வந்து அவங்க இந்த ஒரு வியூ கொடுத்துருந்தாங்க. இந்த வியூனால உலகமே வந்து எர்த்து கண்டிப்பாக ஃப்ளாட்டாக தான் இருக்க முடியும்னு ரொம்ப நல்லா நம்பிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் இன்னும் இந்த மாதிரியான நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து இதை சொன்னாங்க அப்படின்னா, எர்த்து வந்து கண்டிப்பாக ஃப்ளாட்டாக இருக்க சான்ஸே இல்லை. ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்னால சுத்தவே முடியாது. அப்படி இது சுத்தினாலுமே எப்படி எர்த்தில் இருக்கிற வாட்டர்ஸ், அதாவது கடல் அப்படிங்கிறது ஒரு நிலையை பெறும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தில் இப்போ சிம்பிளாக வளர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். எர்த்து வந்து ஒரு செகண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1030 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தண்ணி இருந்து இப்படி சுற்றிட்டு இருந்தால் அங்கே இருந்தால் மனுஷங்கள்லாம் ஸ்பேஸுக்கு வீசப்படுவாங்க. ஒரு சர்க்கிளாக இருக்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இது செய்ய முடியும். ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தினால செய்யவே முடியாது. எர்த்து வந்து ஒரு டிஸ்கும் கிடையாது, ஒரு ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட்டும் கிடையாது, ஒரு ஸ்கொயரும் கிடையாது, ரெக்டாங்கிளும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேரோட மிகப்பெரிய தீரிஸ்லாம் வந்து உடைச்சாங்க. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ இந்த மாதிரி மிகப்பெரிய மேதைகள் சொன்னதுக்கு அப்புறம் உலகமும் நம்ப ஆரம்பிச்சிச்சு, எர்த்து கண்டிப்பாக சர்க்கிளாக தான் இருக்க முடியும், ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக தான் எர்த்து இருக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து காலம் ஆக ஆக பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக சத்து எர்த்து வந்து இருக்க முடியாது. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நார்த் போல்லேருந்து வர டிஸ்டன்ஸும் சவுத் போல்லேருந்து வர டிஸ்டன்ஸும் ஈக்குவல் கிடையாது. இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்மளோட டெக்னாலஜி அப்படிங்கிறது அதிகபட்சமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் எர்த்தோட ஷேப் வந்து ஆப்லெட் அப்படிங்கிறது கன்க்ளூடும் பண்ணாங்க. என்னடா விஷயம்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு ஒருத்தர் அவங்கவுங்களோட வியூ சொன்னாங்க, அவங்கவுங்களோட டெக்னாலஜிஸ் அண்ட் அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க, இது தப்பு கிடையாது அப்படின்னு தான் நம்மளும் தோணுவோம். பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னும் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எர்த் இன்னும் ஃப்ளாட்டுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்களாம், எர்த் சர்க்கிளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட், அது ஸ்பேஸில் மிதந்துட்டு இருக்கு, சுற்றுது சுற்றலை அப்படிங்கிறதுல உங்களோட ஒரு விஷயம், நாங்கள் நம்ம மாட்டோம், எடுத்து கண்டிப்பாக ஃப்ளாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான சில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட்னால சுற்ற முடியாது, அப்படி சுற்றினா நீ வந்து எர்த்தில் இருக்க மாட்டேன், நீ வந்து ஸ்பேஸில் போய் தூக்கி எறியப்படுவே அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, எர்த்து ஃப்ளாட்டு தான் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கல்வெட்டுகள்லாம் வந்து இந்த எஜிப்டியன்ஸ் எழுதுனது கிடச்சிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, எர்த்து கண்டிப்பாக ஃப்ளாட்டாக இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்னதான் சொன்னாலுமே இது கான்ட்ரவர்ஷியல் அப்படிங்கிறத நான் ஏன் சொன்னேன்னா, இந்த விஷயத்தில் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதுக்குன்னு வந்து எர்த்த சர்க்கிள்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு டெஃபினட்டான சர்க்கிளும் கிடையாது. இதை வந்து எல்லாரும் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கணும். மேபி நான் இந்த வீடியோவில் என்ன கன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அவங்களோட ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை பாராட்டுவேன். ஆக்சுவலாக இவ்வளோ பேரை வந்து நிறைய பேர் கலங்கினாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோட வியூ நீங்கள் கேட்டிங்கன்னா, எடுத்து ஃப்ளாட்டாக இல்லை சர்க்கிளாக இல்லை ஆப்லெட்டாக அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லாமல் ஆப்லெட் ஷேப் தான். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாட்டஸோட ஒரு தீரியை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கலான க்வெஸ்சனும் தான்.
இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட டிஃப்ரெண்டான கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைய அடைய நம்ம மாத்திக்கிட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து ட்ரூ பாசிபிள் இல்லை 100% அப்படியே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சில விஷயங்கள்ல சில சில வேறுபாடுகளும் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட வியூ என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஃபிளாட் எடுத்துறா இல்ல ஒரு நார்மல் தீரியை பிலீவ் பண்றீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.